Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் தமிழ் புதின எழுத்தாளரும் திரைப்பட கதை வசன எழுத்தாளரும் நடிகருமாக தலை சிறந்து விளங்கிய யாவர் சீதாராமன் அவர்களை பற்றிய செய்திகளை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்டு த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. ஜாவர் சீதாராமன் அவர்கள் சட்டம் படித்து எம்ஏ பிஎல் பட்டம் பெற்றவர். ஜாவர் சீதாராமனின் பிறப்பிடம் திருச்சி ஆகும். இவரது தந்தையின் பெயர் நடேச ஐயர். இவர் பிரபல வழக்குரைஞராக பணியாற்றியவர். ஜாவர் சீதாராமன் சட்டம் படித்தவராக இருந்தாலும் சினிமா துறையில் அதிக நாட்டம் கொண்டவராக இருந்தார். 1947 வெளிவந்த மிஸ் மாலினி என்னும் திரைப்படத்தின் மூலம் சினிமா துறைக்கு ஜாவர் சீதாராமன் அவர்கள் அறிமுகமானார். கே ராம்நாத் இயக்கிய ஏழைப்படும் பாடு என்ற திரைப்படத்தில் ஜாவர் சீதாராமன் முரட்டு காவல் அதிகாரி வேடத்தில் நடித்தமையால் அவரது சீதாராமன் என்ற பெயர் ஜாவர் சீதாராமன் என பெயர் பெற்றது. ஏவிஎம் தயாரித்த அந்த நாள் திரைப்படத்தின் திரைக்கதை வசனத்தை எழுதியதோடு அந்த திரைப்படத்தில் துப்பறியும் காவல் அதிகாரியாக ஜாவர் சீதாராமன் நடித்தார். தொடர்ந்து ஏவிஎம் தயாரித்த களத்தூர் கண்ணம்மா, குழந்தையும் தெய்வமும், ராமு போன்ற வெற்றி படங்களின் கதை வசனத்தை ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதியிருந்தார். வீனஸ் பிக்சர்ஸ்காக பிராஸ் பாட்டில் என்ற ஆங்கில நகைச்சுவை படத்தை தழுவி பட்டணத்தில் பூதம் என்ற கற்பனை கதையை உருவாக்கி அதில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மற்றும் நாகேஷ் ஆகியோருடன் பூதமாக தோன்றி அந்த திரைப்படத்தை வெற்றி வாகை சூட வைத்தார். அந்த கால முன்னணி நட்சத்திரங்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் போன்ற நடிகர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்தும் கதை வசனம் எழுதியும் உள்ளார். மேலும் வைஜெயந்தி மாலா, பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி, தேவிகா, கே ஆர் விஜயா, பாரதி மற்றும் காஞ்சனா போன்ற நடிகைகளுக்கு தந்தையாக தோன்றி கௌரவ வேடத்தில் நடித்துள்ளார். ஜாவர் சீதாராமன் அவர்கள் குமுதம் என்ற வார பத்திரிகைக்கு எழுதி வந்த மின்னல் மலை மோகினி, உடல் பொருள் ஆனந்தி, பணம் பெண் பாசம், நானே நான் ஆகிய தொடர்கதைகள் அனைவராலும் விரும்பி படிக்கப்பட்டு பாராட்டுதல்களை பெற்றன. இவ்வாறு பேரும் புகழும் பெற்று வந்த ஜாவர் சீதாராமன் அவர்கள் 1971 இயற்கை எழுதினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்டபொம்மனாகவும் ஜாவர் சீதாராமன் அவர்கள் மேஜர் பானர் மேனனாகவும் தோன்றி எதிரும் புதிருமாக நின்று வாதாடும் காட்சி இன்றும் மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்துள்ளது. இந்த மாதிரியாக திரைத்துறை சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்துள்ளதற்கு எனது அரவுண்டு த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.